Hi friends, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லைஃப் டெஸ்ட் 45 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 லைஃப் டெஸ்ட் முடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து முதல் கட்டமாக அரசியலமைப்பு தொடர்பான டாபிக் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 4 டாபிக் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை கடமைகள். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதிலேருந்து ஒரு 30 கேள்விகள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 30 கேள்வி நீங்கள் தரவாக படித்தாலே போதும். அதே மாதிரி 30 கேள்வி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாகவும் இருக்காது, அதேமாதிரி கஷ்டமாகவும் இருக்காது. ஸோ எல்லா கேள்வியும் வந்து கலவையாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டு எதும்போது முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லியிருக்கேன்னா ஒரு நோட்டு பென் எடுத்து வச்சிங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கேள்வி வந்து போகிறீங்களோ தெரியாத கேள்வி எதனா வந்துச்சுன்னா அதை வந்து இன்ஸ் எடுத்து வச்சு எழுத ஆரம்பிங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம், அதை பண்ணாமல் விட்டுடாதீங்க. அது ரொம்ப முக்கியம் சரிங்க, அது முக்கியமான விஷயம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில பார்த்தீங்கன்னா லைவ் சாட் வந்து பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் பண்ணும்போது ஜென்ரல் கமெண்டில் வந்து மார்க்கு அந்த மார்க் ஓகே, மார்க் பிரச்சனை, மார்க் வந்து ஜென்ரல் கமெண்ட்லேயே போடுங்க. ஆனால் ஒரு சில என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஆப்ஷன் ஆன்சர் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கமெண்டில் போடுறீங்க, லைவ் சாட்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனே இருக்கும் பாருங்கள் சரிங்களா. அதாவது லைக் பட்டன் இருக்கும், டிஸ்லைக் பட்டன் இருக்கும், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள வந்து எல்லோரும் போடுற மெசேஜ் போயிட்டுருக்கும் சரிங்களா, ஆப்ஷன் வந்து போயிட்டுருக்கும். அதில் வந்து நீங்கள் போய் உங்களுடைய ஆப்ஷனை வந்து போடுங்க, ஜென்ரலாக போடாது. ஏன்னா ஒரு சில தெரியாமல் போட்டுருக்கீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. வந்து குரூப்பில் போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா, நீங்கள் மட்டும் போட்டிருக்க மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து டாபிக் உள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, அரசு நெரிசை கோட்பாட்டை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் விதிகள் என்னென்ன? அரசு நெரிசை கோட்பாட்டை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் விதிகள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர் வரும்? ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, பகுதி 4 விதி 36 முதல் 51 உள்ளது. இது பகுதி 4, அதேமாதிரி விதி 36லேருந்து 51 வரைக்கும் வருது. எதை பற்றி சொல்லுது? அரசு நெரிசை கோட்பாட்டை பற்றி சொல்லுது. ரெண்டாவது கேள்வி, தன்னாட்சி பெற்ற உள்ளாட்சி அமைப்புகளை கிராம பஞ்சாயத்தில் உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தும் ஷரத்து எது? ஸோ கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லக்கூடிய ஷரத் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஷரத்னா விதின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆன்சர் வரும்? ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ஷரத்து 40. ஸோ விதி 40 எதை பற்றி சொல்லுது? கிராம பஞ்சாயத்தில் பற்றி குறிப்பிடுறது. அடுத்த கேள்வி 3வது, ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான ஊதியம் கிடைப்பதற்கு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தும் ஷரத்து இது? ஸோ ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருக்குமே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும் சொல்லிட்டு ஒரு விதி சொல்லுது சரி, அது என்ன விதி சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி ரெண்டுமே வந்து 38 கொடுத்துருவேன், ஒன்று வந்து 40 41 மாற்றிக்கிறேன் சரிங்களா, அதை மாற்றி போட்டேன் சரி. இது ஆன்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஷரத்து 39 எதை பற்றி சொல்லுது? அந்த ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான ஊதியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சரிங்களா. ஸோ விதி 39 அதான் வரும். அதேமாதிரி 31 7 பார்த்தீங்கன்னா அந்த சமூக நீதினு சொல்லிட்டு ஒரு இது வரும் சரிங்களா, அதுவும் வந்து இதை பற்றி சொல்லப்போங்க. ஆனால் ஓவராலாக கொடுக்கும்போது 39 கொடுத்தாலும் சரி, அந்த 39 ஏ கொடுத்தாலும் சரி, ஆப்ஷன் எதனா ஒன்று தான் வைப்பாங்க, அது எதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஓகேவா. அடுத்த கேள்வி 4வது, பின்வருவனவற்றுள் தவறான இணை எது? எவை பின்வருவனவற்றுள் தவறான இணை எது? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது, அதை படிச்சுட்டு எது தவறுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும்? ரொம்ப டைம் தெரியுது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, எதுவும் இல்லை. ஸோ மேலே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுமே சரியான ஆன்சர் தான் புரிஞ்சிருக்கு சரிங்களா. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொது குடிமை சட்டம் பார்த்தீங்கன்னா 44 தான் வரும். அதே 14 வயதுப்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய அரசு கல்வி பார்த்தீங்கன்னா ஷரத்து 45 வரும். அதேமாதிரி கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கான சிறப்பு கவனம் வந்து 46, ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்து வந்து 47 சரிங்களா. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியலைன்னா இது அப்படியே உடனுக்குடன் எழுதி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. எல்லாமே சரிதான். அடுத்த கேள்வி 5வது, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையின் எத்தனை வகையான விதிகள் வழங்கப்பட்டுள்ளன? கொஞ்சம் யோசிச்சு போடுங்க பார்க்கலாம். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையில் எத்தனை வகையான விதிகள் வழங்கப்பட்டுள்ளன?
நினச்ச மாதிரி ஒரு சில வந்து ராங்காக போடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு நான் வந்து அடிக்கடி சொல்லத்தேன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் எப்படிலாம் இருக்கட்டும், கொஞ்சம் சுமாராக இருக்கட்டும், எப்படி வேணால் இருக்கட்டும், அந்த கேள்வியை தயவு செஞ்சு ஒரு வாட்டி படிங்க. சரி, நான் என்ன கேட்டிருக்கேன்னா, அரசமைக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு என்னது, அதாவது குறை தீர்த்து கொள்ளும் உரிமைன்னு சொல்லக்கூடிய அந்த விதி, அது எந்த எத்தனை விதிகள் இருக்குது, விதி 32 மட்டும் தான் இருக்குது. விதி 32க்கு எது 5 வகையான நீதி பேராணிகள் தான் இருக்குது, சரிங்களா? அப்போது நீதி பேராணிகளின் வகையில் தான் 5. சரிங்களா, ஒரு சில வந்து ஆப்ஷனையே போட்டிருக்கீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய விதி எத்தனையே, ஒரே ஒரு விதி மட்டும் தான் இருக்குது, சரிங்களா? நான் இங்கே வந்து விதிகள்னு பன்மையில் கொடுத்ததுக்காக நீங்கள் போடக்கூடாது, சரிங்களா? ஸோ உங்கள் டெஸ்ட் வைக்கிறதுக்காக இதுமாரி கொடுப்பாங்க, என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மாறக்கூடாது. இதுக்கு என்ன வரும் ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும். ஸோ ஒன்று தான் சரியான ஆன்சர், ஏன்னா ஒரே ஒரு விதி தான் அதில் இருக்குது, சரிங்களா? அதில் வேறு எதுவுமே கிடையாது. அந்த விதி 32க்கு என்ன பண்ணுவாங்க, 5 வகை நீதி பேரணியை பிறப்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமையில் எத்தனை விதிகள் இருக்குது, ஒரே ஒரு விதி தான் இருக்குது, விதி 32. நான் வச்சுங்க அடுத்த கேள்வி. 6, இலவச சட்ட உதவி இணைக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம் இது. ஸோ இலவச சட்ட உதவின்னு சொல்லக்கூடிய அது வந்து இணைக்கப்பட்ட எந்த அரசியல் சட்டத்தின்படி அதை இணைச்சாங்க, அந்த இலவச சட்ட உதவியா, எத்தனாவது சட்ட திருத்தம், என்ன ஆன்சர் வரும்? ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி, 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வரப்படுது. ஸோ 1976 கொண்டு வரப்பட 42 சட்டம் தான் எதை சொல்லுது, இலவச சட்ட உதவியை பற்றி சொல்லுது. அடுத்த கேள்வி, இது ரொம்ப முக்கியமானது, பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியான இணை எது, எவை, சரிங்களா? பின்வருவனவற்றுக்குரிய சரியான இணை எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது அந்தந்த பாட்டு, அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் கொடுத்துருக்கேன். இதை வந்து மேட்ச் பண்ணி எது மேட்ச் ஆகிருக்கு, எது மேட்ச் ஆகலை, மிஸ் மேட்ச் ஆனது எதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சரியானதை மட்டும் சொல்லணும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2, 3. ஸோ 1, 2 ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 3 தான் சரியானது, சரிங்களா? அடிப்படை கடமை வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 ஏ, அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3, குடியுரிமை பார்த்தீங்கன்னா பகுதி 2. ஆனால் அரசு நேசி கட் பண்ணது பகுதி 5 கொடுத்துருக்கானா வரும், பகுதி 4 தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, பின்வருவனற்றுள் தவறான இணை எது. ஸோ இங்கே சரியானது கேட்குறாங்களா, தவறானது கேட்குறானது ரொம்ப முக்கியம். இணை கேட்டுருக்காங்க, தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும் இதுக்கு ஆன்சர். பொறுமையாக படித்து சொல்லுங்கள், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா வரும், ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ தவறானது இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே சரியாக தான் புரிந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ கீழே வந்து தவறான இணை தான் கேட்டிருக்கேன் அப்படின்னும்போது என்னது, இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷனுமே சரியானது தான், சரிங்களா? சரி, இந்த பசுவதை சட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது, ஷரத்து 48 ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? அடுத்த கேள்வி 9, அரசு நெறிமுறையுறுத்தும் கொள்கைகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதில்லை என கூறும் ஷரத்து எது. ஸோ அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தோன்னா மீறப்படும் போது வந்து பார்த்தோன்னா நம்ம உச்சநீதிமன்றத்தை நாடலாம், அதே மாதிரி ஆனால் அரசநேசி கோட்பாட்டை மீறும்போது உயர்நீதிமன்றத்தையோ உச்சநீதிமன்றத்தையோ நாட முடியாது, சரிங்களா? ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஷரத்து இது, இதை வந்து எதில் சொல்லியிருக்காங்க, இது என்ன ஆன்சர் வரும்? ஸோ இப்போ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஷரத்து 37. ஸோ 37வது விதி தான் இதை பற்றி சொல்லுது, விதி 37. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அரசு நெறிமுறையுறுத்தும் கொள்கைகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்த கேள்வி 10, ஷரத்து 48A, அதாவது விதி 48A இணைக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்திருத்தம் இது. ஸோ விதி 48A வந்து எந்த அரசமைப்பு சட்டத்தின்படி என்ன பண்ணாங்க, அரசு நேசிய கோட்பாட்டில் இணைச்சாங்கன்னு கேட்குறாங்க, என்ன வரும் விதி 48A? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, 42வது சட்ட திருத்தம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விதியை பார்த்துருப்போம், சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரசு நேசிய கோட்பாட்டில் இந்த 42வது சட்டத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 4 விதிகளை வந்து இதில் ஒன்றா சேர்த்துருப்பாங்க, ஓகேவா? அடுத்த கேள்வி 11, பொதுவான குடிமையியல் சட்டம் வரைய முயல வேண்டும் என வழிகாட்டும் சரத்து எது. ஸோ பொதுவான குடிமையியல் சட்டம், குடிமையில் என்னென்னா அந்த சிவில் சட்டம் சொல்லுவாங்க பார்த்தியில், அதான் வந்து பொது சிவில் சட்டம் சொல்லுவாங்க, அதான் வந்து குடிமையல் சட்டம் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி சொல்லக்கூடிய ஷரத்து எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரும், ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷரத்து 44. சரிங்களா, விதி 44 தான் எதை பற்றி சொல்லுது, பொதுவான குடிமையல் சட்டம், அதாவது பொது சிவில் சட்டம் சொல்லக்கூடிய அதை பற்றி தான். ரெண்டுமே ஒன்று ஒன்று தான், பொது சிவில்னாலும் பொது குடிமையல் சட்டம்னாலும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அதை பற்றி சொல்லக்கூடிய விதி எது, விதி 44. அடுத்த கேள்வி, எந்த சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகள் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டன? ஸோ ஒரு சட்டத்திருத்தம் என்ன பண்ணாங்கன்னா, மாநில பட்டியலேருந்து பொது பட்டியலுக்கு என்ன பண்ணாங்கன்னா 5 துறைகளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சரிங்களா, அது என்ன சட்டத்திருத்தம், எத்தனாவது சட்டத்திருத்தம்? சூப்பர், இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 42வது சட்டத்திருத்தம். சரிங்களா, ஸோ இந்த 42வது சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதிகப்படியான சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 42வது சட்டத்தில் தான் அதிகமாக திருத்தங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த 42வது சட்டம் தான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, 1978 தற்போது வரை எத்தனை அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன? சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த ஆன்சர் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். 1978 தற்போது வரை எத்தனை அடிப்படை கடமைகள் இந்திய அரசு சேர்க்கப்பட்டுள்ளன? சூப்பர், ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் ஆப்ஷன் டி, 1. என்னது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். நான் என்ன கேட்டிங்கன்னா 1976 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அரசமைப்பு சட்டம் அதாவது அடிப்படை கடமைகளை சேர்த்துருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு அடிப்படை கடமை இருந்திருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரே ஒரு புதிய அடிப்படை கடமை தான் சேர்த்தாங்க. சரிங்களா, ஸோ அதனால் என்ன வரும், ஆன்சர் 1 தான் வரும், 10 வராது, 11 வராது. ஒரு சில பார்த்திங்கன்னா 10 கொடுத்துருக்கீங்க, ஒரு சில வந்து 11 போட்டிருக்கீங்க, என்ன வரும் ஆன்சர், 1. ஏன்னா 1978 அப்புறம் 2022, ஸோ 1978 என்ன அது 2020 வரைக்கும் ஒரே ஒரு அடிப்படை கடமை மட்டும் தான் இது வரைக்கும் சேர்த்துருக்காங்க. சரிங்களா, நான் வச்சுங்க. அடுத்தது 14, ஷரத்து 43A மற்றும் ஷரத்து 43B இணைக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் இது. ஸோ விதி 43A அதேமாதிரி விதி 43B வந்து பார்த்தா இணைச்சிருக்காங்க, அது ரெண்டுமே எந்தெந்த சட்டத்திட்டத்தில் இணைச்சாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக இருக்கும், இருந்தாலும் இந்தமாரி கேள்வி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த அரசமைப்பு சட்டத்துலேருந்து அரசியல் கோட்பாட்டிலேருந்து அதிகபட்சமாக டஃப்பாக கேட்கணும்னு நினச்சேன்னா இந்த பார்ட்டில் தான் கேட்பாங்க. சரிங்களா, இந்த சட்டத்திட்டம் மட்டும் தான் கேட்பாங்க, இந்த 4 சட்டத்திட்டம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா, டஃபஸ்ட்டு ஜோன்னா இதுதான், அதனால் தான் நான் அதையும் சேர்த்து வச்சுருக்கேன். சரிங்களா, இதுன ஒரு ஆன்சர், சூப்பர், ஆன்சர் ஆப்ஷன் பி, இதோட ஒரு சில கரெக்டாக போட்டிருக்கீங்க. என்ன வரும்னா அதாவது விதி 43A வந்து எதை சொல்லுது, 42வது சட்டத்திருத்தம். ஓகேவா, அதேமாதிரி விதி 43B வந்து 97வது சட்டத்திருத்தம். சரிங்களா, இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. 42 பற்றி சொல்லுது இது, விதி 43A, 97வது சட்டத்திரம் வந்து 43B. ஓகேங்களா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலை தொடர்பான சட்டத்திருத்தங்கள் வரும். சரிங்களா, அதாவது தொழிற்சாலையில் வந்து தொழிலாளர்களும் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகத்தில் ஈடுபடலாம். சரிங்களா, அதை பற்றி சொல்லத்தானது இந்த 43A, அப்புறம் 43, ரெண்டுமே வந்து தொழிற்சங்கங்களை பற்றி சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம். ஓகேவா, அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களில் எவை சரியானவை? ஸோ கீழக்கூடிய வாக்கியங்களை எது இதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் இது கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் 30 கொஸ்டின் அடங்கணும் போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க முடியும். சரிங்களா, அதனால் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும், படித்து பார்த்து போகிறதான் டைம் ஆகும் தெரியாது, ஆனால் எல்லாமே ஈஸியான கண்டென்ட் தான், ஆனால் படித்தா தான் உங்களால் போட முடியும். இது என்ன ஆன்சர் வரும், ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது 1, 2, 3. ஸோ 1, 2, 3 மட்டும் தான் என்னது இதில் சரியானது. ஓகேங்களா, மீதி ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு புரியத்துக்காக. ஸோ 1, 2, 3 அப்போது மீதி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 சரியானது, 4 மட்டும் தவறு. ஏன் 4 தவறுனா அரசு நேசி கோட்பாடை பற்றி சொல்லக்கூடிய விதி எது, விதி 4A. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன், விதி 6 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சரி, அரசு நேசி சொல்லக்கூடியது விதி 4, சாரி விதின்ற பகுதி 4. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, 6வது பகுதியை கொடுத்துருக்காங்க, அதனால தான் இது மட்டும் தப்பு, மீதி எல்லாம் சரி. ஓகேவா, மீதி எல்லாம் கரெக்ட் தான். சரிங்களா, அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் பற்றி கூறுகிற சரத்து எது?
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் விதி என்ன? ஸோ ஒரு சிலத்தில் விதிகளும் கொடுத்துருப்பேன், ஒரு சிலத்தில் ஷரத்துகளும் கொடுத்துருப்பேன். ஏன் கொடுக்குறேன்னா ரெண்டு விதமாகவும் கேட்குறாங்க, சில ஒரு சிலத்தில் பிரிவுன்னு கூட கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ மூணுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு பழகும், சரிங்களா? ஸோ அப்போ எது கேட்டாலும் உங்கள் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்க. நான் வந்து விதிகள் மட்டுமே வச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும், அது போர் அடித்து இல்லாமல் அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுங்க, ஆனால் இதை வச்சு தெரிஞ்சுக்க மாட்டீங்க, சரிங்களா? அப்போ இதுவும் அதுவும் வேறு வேறு நினச்சிடுவீங்க. அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாகவே நான் எல்லாமே ஷரத்து தான் கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஸோ இப்போ இதனால் வரும் ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் பி, விதி 51A தான் இதுக்கு உண்டான சரியான ஆன்சர், ஓகேங்களா? அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை கடமைகள் கூறப்படுது? ஸோ சரிங்களா, இந்திய அரசியல் சட்டத்தில் அடிப்படை கடமைகள் இணைச்சாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து எத்தனை வகையான அடிப்படை கடமைகளை இணைச்சாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் ஃபஸ்ட்டு இணைக்கும் போது எத்தனை இணைச்சாங்க? கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்து போடுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்ட போது, அதாவது இணைக்கப்பட்டனா என்னது, அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை கடமைகள் ஃபஸ்ட்டு இணைச்சாங்கன்னு கேட்டிருக்கேன். சூப்பர், ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10. ஸோ முதல்ல என்ன பண்ணிங்கன்னா 10 அடிப்படை கடமைகள் இணைச்சிருப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நான் வந்து ஒன்று சேர்த்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து எத்தனை இருக்குது? தற்போதுன்னு சொல்லும்போது 11 அடிப்படை கடமைகள், சரிங்களா? ஸ்டார்டிங்கில் 10 இருந்துச்சு, அப்போ என்ன பண்ணாங்க, 1977 கொண்டு ஏற்பட்ட 42வது சட்டத்தின் படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அடிப்படை உரிமைகளை, அடிப்படை கடமைகளை வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் சேர்த்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்போ சேர்க்கும்போது எவ்வளோ இருந்துச்சு, 10 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 2002 இன்னொரு அடிப்படை கடமையை சேர்த்துருப்பாங்க. அப்போ சேர்த்து மொத்தம் இப்போத்தி நிலைமைப்படி எவ்வளோ, 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அடுத்த கேள்வி, இது டெஸ்ட்டுக்குள்ளே அடக்க முடியாது, இருந்தாலும் பார்க்குறேன். 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி இணைக்கப்பட்ட அடிப்படை கடமை எது? 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி இணைக்கப்பட்ட அடிப்படை கடமை எது? ஸோ 86 சட்டத்தின்படி கேள்வி கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா. ஸோ 86 சட்டத்தின் பார்த்தீங்கன்னா, அதாவது அடிப்படை கடமை ஒன்று இணைச்சாங்கன்னு சொன்னால கடைசியாக ஒன்று இணைச்சது, அது வந்து 86 சட்டத்தின்படி இணைச்சாங்க. அது வந்து எந்த அடிப்படை கடமை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏவா, பிஆ, சிஆ, டிஆ? ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஒவ்வொரு பெற்றோர் அல்லது பாதுகாவலரும் 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட தனது குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்பினை வழங்குதல். ஸோ 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை அது கல்வி, அதாவது அந்த ஆரம்ப கல்வி வழங்குறது பெற்றோர் மற்றும் பாதுகாவலோட அடிப்படை கடமைன்னு சொல்லிட்டு சேர்த்தாங்க. இது 86வது சட்டத்தின் படி தான் சேர்த்தாங்க, சரிங்களா? இதான் வந்து 11வது அடிப்படை கடமை, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஃபஸ்ட்டு வாக்கியம் என்னென்னா, அடிப்படை கடமைகள் தனிப்பட்ட குடிமகனின் கடமையாதலால் இதனை செயலுறுத்தும் நீதி பேராணைகள் மூலம் வலியுறுத்த முடியும், ஓகேங்களா? அதேமாதிரி ரெண்டாவது என்னென்னா, அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். சரி, இது ரெண்டுத்தில் எது சரி, ஃபஸ்ட்டு சரியா, ரெண்டாவது சரியா, இல்லை ரெண்டுமே சரியா, இல்லை ரெண்டுமே தவறா? என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு மைனூட் ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் தான் வச்சுருக்கேன், ஈஸியாக ஒன்று. சூப்பர், என்ன ஒரு ஆன்சர் இருக்கு, ஆப்ஷன் பி, ரெண்டு மட்டும்தான் சரி. எப்படி பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள் தனிப்பட்ட குடிமகனின் கடமையாகும், இது கரெக்ட் தான், சரிங்களா? அதுவரையும் கரெக்டு. இதனை செயலுறுத்தும் நீதி பேரணைகள் மூலம் வலியுறுத்த முடியும், முடியும் கிடையாது, முடியாது, சரிங்களா? முடின்றது தான் இங்கே தப்பு, ஏன்னா இது நீதிமன்றத்துக்கே போக முடியாது சொல்லிட்டேன், சரி? அப்படின்னும் போது எப்படி நீதி பேரணை பிறப்பிக்க முடியும்? ஸோ அப்போ இது முற்றிலும் தவறான விஷயம், சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது முடியாதுன்னு சொல்லி தான் இங்கே சரியாக இருக்கும், ரெண்டுமே சரியாக இருக்கும். ஆனால் இங்கே முடியும் கொடுத்துனா இது வரும், ஆப்ஷன் சி மட்டும், அதாவது சாரி ஆப்ஷன் பி மாற்றி சொல்லிட்டேன், ஆப்ஷன் பி இது 2 மட்டும்தான் சரி, ஓகேவா? அடுத்த கேள்வி 20, அடிப்படை கடமைகள் எந்நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்படுது? ஸோ அடிப்படை கடமை வந்து எந்த நாட்டு அரசியல் சட்டத்திலிருந்து எடுத்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அடிப்படை கடமைகள், ஸோ அங்கே அடிப்படை கடமைகளா அரசியலசி கோட்பாடுகளான்றது நான் போச்சுங்க. சூப்பர், ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, ரஷ்யா. ஸோ ரஷ்யாவிலேருந்து என்ன பண்ணாங்க, அடிப்படை கடமைகள் எடுத்தாங்க. சரி, அப்போது அரசு நேசிக்கு உட்பட எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு அப்சர்வேஷன் பண்ணுறீங்கன்றது நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இல்லை யாருனா தப்பாக போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஏன்னா அதுக்கு ஒன்று ஆப்ஷன் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். அரசு நேசிக்கு உட்பட எங்கேருந்து எடுத்தாங்க? சூப்பர், அயர்லாந்துலேருந்து என்ன பண்ணாங்க, அரசு நேசிக்கு உட்பட எடுத்தாங்க, ரொம்ப முக்கியமானது நான் போச்சுங்க. அடுத்த கேள்வி,
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 4A இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது சொல்லுங்க பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 4A, பகுதி 4A என்னது? அடிப்படை கடமைகள். ஸோ அந்த அடிப்படை கடமைகளை இதுவரைக்கும் எத்தனை முறை திருத்திருக்கான்னு கேட்குறேன். ஒரு முறையா, ரெண்டு முறையா, மூன்று முறையா, நான்கு முறையா, இதில் எது ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஒரே மாதிரி வச்சு அவங்களுக்கு போர் அடிக்கணும்னு தான் என்ன பண்ணனா, இது மாதிரி வச்சு டெஸ்ட் எப்படினா ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருக்கும், போக போக கஷ்டமாக வச்சுருப்பேன். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்காமல் இருக்கும், அப்போ நடுவில் பார்த்தா கொஞ்சம் டஃப், ரொம்பவே டஃப்பாக இருக்காமல் இருக்கும் சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 4 questions உங்களுக்கு போர் அடிச்சிட்ருக்கும் சரிங்களா. ஆனாலும் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும், மனப்பண்ண பண்ணி தான் ஆகணும், தயவு செஞ்சு படிச்சிருங்க. போர் அடிக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு குவஸ்டுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, அது உங்களை எக்ஸாம் வந்து ஸ்கிப் பண்ணிடும் சரிங்களா. ஸோ அதனால் தயவு செஞ்சு படிங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரு முறை. ஸோ ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லுவேன். ஏன்னா 86வது சரத்தின்படி என்ன பண்ணாங்க, 11வது அட்டவணையை, சாரி 11வது அடிப்படை கடமையை சேர்த்தாங்க. அப்போ ஒரே ஒரு திருத்தம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் யாருடைய பரிந்துரையின்படி அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டது? ஸோ இந்தியா அதாவது அடிப்படை கடமையை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை சேர்க்க சொல்லி யார் வந்து பரிந்துரைத்தாங்க, யார் தலைமையிலான குழு பரிந்துரைத்தது? சர்க்காரியா குழுவா, சரண் சிங் குழுவா, பல்வந்த் ராய் மேத்தா குழுவா, அசோக் மேத்தா குழுவா? யார் வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோம்னா வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி, சரண் சிங் கமிட்டி. ஸோ சரண் சிங் கமிட்டி தான் என்ன பண்ணும், இந்த அடிப்படை கடமைகளை பரிந்துரைப்பாங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க சரிங்களா. ஸோ அடிப்படை கடமையோட தொடர்புடைய கமிட்டி பார்த்தா ரெண்டு கமிட்டி வரும், ஒன்று பார்த்தீங்கன்னா சரண் சிங் கமிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வர்மா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வரும். ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. சரண் சிங் கமிட்டி, வர்மா கமிட்டி, எழுதி வச்சுங்க. அடுத்த கேள்வி 23வது, அரசு நேசி கோட்பாட்டின் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எவை சரிங்களா. ஸோ அரசு நேசி கோட்பாட்டுனா 3 பிரிவுகளே கொண்டது சரிங்களா, அது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா. அரசு நேசி கோட்பாடு இருக்கக்கூடிய அந்த விதிகள் எல்லாமே ஒரு 3 விதத்தை வச்சு பிரிப்பான், 3 பொதுவான பிரிவு வச்சு, அதில் ஒரு பிரிவு மட்டும் இதில் தப்பாக கொடுத்துருக்கு. அது என்ன பிரிவு சொல்லுங்க பார்க்கலாம். சமதர்மமா, காந்தியமா, சமத்துவமா, தாராள அறிவு சார்ந்தவையா? 10th புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க, அதில் இருந்தால் க்வெஸ்சன் எடுத்துருக்கேன். நினச்ச மாதிரி அதான் கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் பண்ணால் தப்பண்ணிடுங்க. எப்பவுமே எந்த விதமான ஒரு க்வெஸ்சனை நம்ம படிக்கணுச்சு ஒரு சாப்டர் சரிங்களா, எப்பவுமே அதில் எப்படி கேள்வி கேட்டால் நம்ம சொல்லணும் சரிங்களா. அந்தளவுக்கு நம்ம அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு படிக்கணும் சரிங்களா. ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம ஸ்ட்ரக்காகக்கூடாது சரிங்களா. அதேமாரி ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு இதில் நீ எப்படி வேணால் கொஸ்டின் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வளர்த்துங்க. அந்தமாரி விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கூட நோட்டை கொடுத்துட்டு கேள்வி இதுலேருந்து கேள்வி கேளுங்க சரிங்களா. அப்படி அவங்க கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னா சரி பரவாயில்லையா, அவங்ககிட்ட நோட்டை கொடுத்துட்டு நானே கேள்விக்கு நானே சொல்லிக்கிறேன், நீ ஜஸ்ட்டு பாருனாச்சும் சொல்லுங்கள் சரிங்களா. அந்தமாரி இருந்தால் தான் அடுத்தவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தா நம்மளோட லெவல் என்னன்னு தெரியும். நம்மளே நம்ம டெஸ்ட் பண்ணால் அது வேஸ்ட்டு சரிங்களா. அதனால் உங்களுக்கு முடிஞ்ச என்ன பண்ணுறீங்க, யாராவது கூட நோட்ஸ் கொடுத்து அவங்கள வந்து க்வெஸ்சன் கேட்க சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வந்து அதுக்குள்ள ஆன்சர் சொல்லுங்கள். அப்படின்னா நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்க கூட, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு 10-15 பண்ணாதீங்க, அது வந்து நான் கடைசியில் வேஸ்ட்டாக தான் போவோம். ஏன்னா வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து காந்தியில் ஆரம்பித்து கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ரெய்னா விராட் கோலி வந்து நிறுத்துவீங்க சரிங்களா. ஸோ அதனால் அதுமாதிரிலாம் பண்ணாதீங்க. இதே பெண்களாக தான் என்ன பண்ணுவோம், செம்பருத்தி சீரியலில் போய் நிறுத்துவாங்க சரிங்களா. இதான் வந்து உண்மையான ஃபேக்ட். அதனால் என்ன பண்ணுங்கள், மினிமம் 2 பேர் இல்லை 3 பேர் அவ்வளோதான் டிஸ்கஷன் நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ இது என்ன ஆன்சர் வரும், ஆன்சர் ஆப்ஷன் சி, சமத்துவம். ஸோ சமத்துவம் மட்டும் தான் பொருந்தாது. ஸோ அந்த அரசியல் கோட்பாடு வந்து பொதுவாகவே எந்த தர்ம எந்த பிரிவில் வரும்னா சமதர்மம் தொடர்பான ஒரு சில பிரிவுகள், ஒரு சில சரத்து வரும். அதேமாரி காந்திய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு சில பிரிவுகள் இருக்கும், விதிகள் இருக்கும். அதேமாதிரி பார்த்தா தாராள அறிவு சார்ந்த ஒரு சில தாராளமான விஷயங்களை பொறுத்து சரிங்களா. ஸோ எப்படிலாம் வந்து இந்தியா வந்து மேம்படுத்தலாம் அப்படின்ற கூட ஒரு சில விஷயங்களும் இதில் இருக்கும். ஆனால் சமத்துவம்ன்ற விஷயத்தை பார்த்தா இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா, சமத்துவம் மட்டும்தான் வரும் ஓகேங்களா. அடுத்த கேள்வி 24, அரசு நேசிய கோட்பாட்டினை பொறுத்து கீழ்கண்டவற்றில் தவறானது இது. ஸோ அரசு நேசிய கோட்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டரில் கீழே வந்து ஒரு ஃபேக்ட் மட்டும் தவறாக இருக்குது, அது என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர் வரும், ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும், ஆன்சர் ஆப்ஷன் டி, நீதிமன்றத்தால் தீர்வு காணக்கூடியது. ஸோ தீர்வு காணக்கூடியதில்லை, தீர்வு காண முடியாது. ஏன்னா
அரசு நேசி கோட்பாட்டை மீற போகணும் என்ன பண்ண முடியும், இதை நம்ம ஈஸியாக போடலாம், நீதிமன்றத்துக்கே நம்ம போக முடியாது ஆல்ரெடி சொல்லிட்டோம் சரிங்களா. ஏன்னா பசுவதை சட்டம் தவறுன்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம போய் கேஸ் போட முடியும், ஏன்னா பசுவை தான் நம்ம அடித்து சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது அது வராது. அதேமாதிரி காட்டை அழிக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க, நம்ம அதை அழித்து தான் என்ன பண்ணுறோம், மரங்களோ ரப்பரோ காகிதமோ உருவாக்கணும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க சரி, ஆனால் அது அந்த நடைமுறை வாழ்க்கைக்கு உகந்ததில்லை சரிங்களா, அதனால் பண்ணாமல் இருக்காங்க சரிங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் கூலி கொடுத்தா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஸ்திரி போகிறோம்னா மேஸ்திரிக்கு பார்த்தீங்கன்னா 500 கூ 600 கூலி தராங்கன்னா, அதே சித்தாள் வேலைக்கு போனால் அவன் தர வேணாம். இப்போ ஆணால் வேலையும் பெண்ணால் வேலைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது சரிங்களா. ஒரே வேலை செஞ்சாலும் ஒரே இடத்துல வேலை செஞ்சாலும் ஆண்களுக்கு ஒரு கூலி பெண்களுக்கு ஒரு கூலின்னு இருக்குது. ஒரு சில இடத்துல ஈக்குவலாக தராங்க. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்தாலும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து இப்போது முனிசிபல் கமிஷனருக்கு என்ன சம்பளம், ஆண்களுக்கு என்ன சம்பளமோ பெண்களுக்கு அதே சம்பளம், ஆனால் அது எல்லா இடத்துலையுமே இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா. ஒரு சில அப்படியே உடனே வந்து கமெண்ட்டில் போடுவீங்க சார் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, அதுக்கு தான் நான் இப்போ சொல்லுவேன், அதை வந்து போட்டிருப்பீங்க சரிங்களா. என்னென்னா எல்லா இடத்துலையும் அது வழங்கல, அதான் வந்து உண்மையான விஷயம் சரிங்களா. ஸோ அது உங்களுக்கே தெரியும். அடுத்த கேள்வி, ஸோ அப்போனா இது தவறு நீதிமன்றத்தை தீர்வு காண முடியும்னு சொல்லியிருக்கேன், அது வந்து முடியாது ஓகேவா. அப்போ மீதி மூணும் சரியானது, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, மூணுமே புது புக்கில் இருக்குது. அடுத்த கேள்வி 25, இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என எந்த பகுதியை யார் விவரத்தில், ரொம்ப முக்கியமானது தயவு செஞ்சு எழுதி வச்சுங்க, தெரியாதவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் எழுதி வச்சுலான்னு சொல்லிட்டு தோணும், ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டோம் சரிங்களா. அதனால் எப்போ அதாவது நன்றே செய், இன்றே செய், இப்போதே செய், ஒரு வேளை ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறீங்களா, தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு செய்யுங்க, அதான் உங்களுக்கு என்றைக்குமே காப்பாற்றும். இதுக்கு என்ன ஆன்சர் வரும், சூப்பர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் சொல்லி எது சொல்லுது சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், பகுதி 4. ஸோ பகுதி 4 தான், அதாவது அரசு நேசிக் கோட்பாடு தான் வந்து என்ன சொல்கிறாங்க, புதுமையான சிறப்பம்சம் சொல்லி சொல்கிறாங்க. இது யார் சொன்னது, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் எதை பற்றி சொன்னார், இந்த அரசு நேசிக் கோட்பாட்டை வந்து புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஓகேங்களா. ஏன் நல்ல நல்ல கருத்துக்களும் அதில் இருக்குன்றதுனால அப்படி சொன்னார் ஓகே. அடுத்து 26 கேள்வி, எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் பகுதி 3 மற்றும் பகுதி 4 திருத்தத்தை மேற்கொள்ள வழிகோலியது. ஸோ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அந்த சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா பகுதி 3 திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, அதே பகுதி 4 திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சட்டத்திருத்தம் சொல்லுங்கள், நல்லா உங்களுடைய மூளைக்கு சரிங்களா வேலை கூடிய கேள்வி தான் இது. இந்த கேள்வி ரைட் பண்ணுறவங்க எல்லாருமே கில்லி மாதிரி படிச்சிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. ஏன்னா வந்து கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குள்ளே கேள்வின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சட்டைக்குள்ளே சட்டை சரிங்களா. ஸோ அந்தமாரி ஒரு சட்டை தான் இந்த கேள்வியில் இருக்குது சரிங்களா. அது என்ன சட்டைன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி ஒரே நிமிஷம், இதில் என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக், இந்த பகுதி 4 பார்த்தீங்களா, இது பகுதி 4 அதை மட்டும் ஒரே மாற்றிங்க, மற்றபடி எல்லாம் கரெக்ட் தான். பகுதி 4 இல்லை பகுதி 4 இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன வரும் ஆன்சர். எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் பகுதி 3 மற்றும் பகுதி 4 ஆகியவற்றில் திருத்த அந்த ரெண்டு பகுதியில் திருத்தம் மேற்கொண்டது, ஆனால் ஒரே சட்டத்திருத்தம் ரெண்டு பகுதியும் திருத்தம் மேற்கொண்டுச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர், என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல ஆன்சர் ஆப்ஷன் சி 2002. ஸோ என்ன 2002 தான் 86வது சட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க சரிங்களா. இந்த 86வது சட்டத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, விதி 21A மற்றும் விதி 51Aன்னு சொல்லிட்டு ரெண்டு சேர்ப்பாங்க சரிங்களா. இது வந்து 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்குது பெற்றோரோட கடமைன்னு சொல்லிட்டு விதி 51A சொல்லுவாங்க, 51A கேன்னு ஒரு ஆப்ஷன் வரும் சரிங்களா. அதில் அதே மாதிரி என்ன பண்ணாங்க, விதி 21A சொல்லுவோம், 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி பெறுவது ஒவ்வொரு குழந்தையின் உரிமையாகும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, விதி 21A சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே எப்போ சேர்ப்பாங்கன்னா 2002 கொண்டு வரப்பட்ட 86வது சட்டத்திருத்தின்படி தான் என்ன பண்ணாங்க, இதை எடுத்து சேர்ப்பாங்க. ஸோ அப்போது ரெண்டு பகுதி சரிங்களா, ஏன்னா அடிப்படை உரிமை இது பகுதி 3, அதேமாதிரி அடிப்படை கடமை வந்து பகுதி 4 ஓகேவா. ஸோ இந்த மாதிரியும் கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுன்றது இந்த ஒரு கேள்வியில் சொல்லிடலாம் சரிங்களா. இந்த கேள்வி யாரெல்லாம் கரெக்டாக சொன்னீங்களோ அவங்களாம் வெரி குட். அடுத்த கேள்வி 27, இஇசிஏ என்பதன் விரிவாக்கம் என்ன, இஇசிஏ என்பதன் விரிவாக்கம் என்ன, நல்லா சொல்லுங்கள். இது 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் சரிங்களா. அந்த 6 முதல் 14 வயதுப்பட்ட குழந்தை சொல்ல பார்த்தீங்கன்னா அதில் தான் இந்த டாபிக் கவர் ஆகுது, இந்த ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன் பாக்ஸ் கொஸ்டின் சரிங்களா. ஸோ இப்போ இது ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் பி இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்டு எஜுகேஷன். ஸோ இதான் வரும், பாதி பேர் ஆப்ஷன் சி கொடுத்துருப்பீங்க, ஏன்னா அந்த ப்ரொனன்சேஷனுக்கு பொருந்தாம ஈனா இங்கே ஃபஸ்ட் இ வந்தது, இங்கே இ வந்தது, இங்கே சி வந்தது, சி வந்துச்சு ஓகேவா. ஸோ அப்போ இதான் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, மேக்ஸிமம் வந்து சியை போட்டிருப்பீங்க. தெரிஞ்சவங்க என்ன பண்ணிங்கன்னா இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்டு எஜுகேஷன் இதான் வந்து
உண்மையான ஆன்சர். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா பாக்ஸில் கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக அது கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஓகேவா, அடுத்த கேள்வி 28. 42வது சட்டத்திருத்தத்திற்கு பொருந்தாத ஒன்றினை கீழ்கண்டவற்றில் தேடி கண்டுபிடி. சரிங்களா, ஸோ 42வது சட்டத்துன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிறிய அரசியலமைப்புலேயே சொல்லுவாங்க. சரிங்களா, மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த சிறிய அரசியலமைப்பில் பார்த்தா பல்வேறு விதமான சட்டத்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதில் கீழே வந்து ஒரு சட்டத்திருத்தம் வராது. அது எது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிங்கன்னா சொல்லிடலாம். சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இதுக்கு அதிகமான யோசிக்க தேவையில்ல. சூப்பர் ஆன்சர் பார்த்தோம்னா வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ விதி 51A தான் வந்து பொருந்தாது. ஓகேங்களா, ஏன்னா அடிப்படை கடமைகளும் விதி 51A 3 தான், சேம் தான். அப்போ ரெண்டுமே வந்து வரது வாய்ப்பு இல்லை. சரிங்களா, இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா வெந்துமே 42 சட்டத்தில் தான் என்ன பண்ணாங்க, இந்திய அரசியல் சட்டத்தில் 1976 சேர்ப்பாங்க. அதேமாதிரி முகவரி வந்து ஒரே ஒரு முறை தான் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதே பண்ணியிருப்பாங்க, 42 சட்டத்தில் தான் பண்ணியிருப்பாங்க, அந்த முகவரியும் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அப்போது விதி 51A மட்டும் தான் புதுசு. இது வந்து 11வது அடிப்படை கடமை. இது எப்போ சேர்த்தாங்க, 86வது சட்டத்தில் சேர்த்துருப்பாங்க. அப்போ இது மட்டும் தான் பொருந்தாது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் எந்த நாட்டில் வெளியிடப்பட்டது? ரொம்ப முக்கியமானது, பாக்ஸில் இருக்கக்கூடிய கேள்வி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், கேட்கறது வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா, குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம், முதல் எழுதப்பட்ட ஆவணம் எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அமெரிக்காவா, கனடாவா, இங்கிலாந்தா, அயர்லாந்தா? ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து நாடு தான், இங்கிலாந்து இளவரசர் ஜான் ரோ தான் என்ன பண்ணுவார்னா இது கொண்டான வந்து ஒரு அமைப்பை, ஒரு ஆவணத்தை வந்து வெளியிடுவார். இதுதான் சொல்லாங்க, இந்திய குடிமக்களின் இந்திய குடிமக்களை குடிமக்களோட மகாசாசனம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை இந்த இங்கிலாந்து அரசர் வெளியிட்ட இந்த முதல் எழுதப்பட்ட ஆவணம். சரிங்களா, அதாவது மக்களோட உரிமைகள் தொடர்பான ஆவணத்தை வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு வெளியிடுவார். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. எந்த நாடு, இங்கிலாந்து. அடுத்து கடைசி கேள்வி 30. விதி 19 கீழ் எத்தனை வகையான சுதந்திர உரிமைகள் தரப்பட்டுள்ளன? விதி 19 கீழ் எத்தனை வகையான சுதந்திர உரிமைகள் தரப்பட்டுள்ளன? ஸோ அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் அவசர அவசரமாக ரெடி பண்ணதுனால என்னென்னா ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மன்னிச்சிடுங்க, நாளிலேருந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். சரிங்களா, எனக்கு வேலைக்கு போயிட்டு அவசரத்தில் வந்து போட்டதுனால கொஞ்சம் நாள் வந்து கரெக்ஷன் பார்க்க முடியல. சரிங்களா, அவசர அவசரமாக எடுத்து போடுறேன். எப்பவுமே வந்து அவசரம் வந்து எந்த அளவுக்கு நம்மளை ஒரு டிக்ரீஸ் ஆகக்கூடும்னு சொல்கிறது இது மூலமாக தெரிஞ்சிடலாம். சரிங்களா, அதனால் நீங்களும் படிக்கும்போது அவசரமாக படிக்காதீங்க. என்ன விதமாக அவசர அவசரமாக படிக்காதீங்க, அவசர அவசரமாக டெஸ்ட் அட்டன் பண்ணாதீங்க. சரிங்களா, எனக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தோ அதேமாரி தான் உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். சரி, நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சமாளிச்சிடுவேன், ஆனால் நீங்கள் அந்தமாரி மன்னிப்பு எக்ஸாம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு சமாளிக்க முடியாது. ஸோ இது மூலமாக நீங்கள் தெரிய வரது என்னது, என்ன விஷயம், அவசரப்படாதீங்க. சரிங்களா, என்ன வரும், விதி 19 எத்தனை வகையான சுதந்திர உரிமைகள் வழங்கப்படுது? சூப்பர், என்ன வரும் ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆறு. ஸோ விதி 19 என்னதுன்னா சுதந்திர உரிமையை சொல்லக்கூடியது. ஸோ இந்த சுதந்திர உரிமையில் 6 வகையான உரிமை வந்து ஒவ்வொரு இந்திய குடிமையும் வழங்குறாங்க. சார், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம இப்போதைக்கு செயல்படக்கூடிய எல்லா விஷயமே இதில் தான் புரிந்துருக்கு. நம்ம வந்து ஒரு கூட்டம் குடும்பத்தில் ஒரு போராட்டத்துக்கு போகிறோம். சரிங்களா, அதுமாரி ஒரு சங்கத்தை உருவாக்குறோம். அதேமாரி நம்ம பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, சரிங்களா, எல்லா விதமான உரிமையும் பார்த்தீங்கன்னா இந்த 19 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு இந்திய குடும்பமும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா, நம்ம வந்து ஒரு கூட்டம் கொடுத்து கூட அனுமதி தரேன்னா எது, இதை பேஸ் பண்ணி தராங்க. அதேமாதிரி நம்ம ஒரு சங்கத்தை வந்து உருவாக்கணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இது தராங்க, இதில் தான் வந்து நமக்கு உரிமை தராங்க. நம்ம ஒரு ஊருக்கு வந்து இப்போ ஒரு மாநிலத்துக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த பகுதிக்கும் போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு உண்மையான காரணம் இது, இந்த 19 தான். சரிங்களா, இதை தவிர்த்து எதுவுமே இல்லை. இந்த விதி ரொம்ப முக்கியமானது. சரி, எதை தெரிஞ்சினாலும் ஒவ்வொரு இந்திய குடிமும் இந்த விதி 19 தெரியணும். அந்தளவுக்கு முக்கியமான விதிதான் இது, இந்த ஆர்டிக்கல் 19. சரிங்களா, 6 வகையான அடிப்படை உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் தராங்க. சரிங்களா, ஸோ நம்ம இன்றைக்கி டெஸ்ட் டாபிக் வந்து முடிக்கிறோம் இதோட. சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேள்வி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டெஸ்ட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, அதேமாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு நிறைய இருந்துச்சு. ஓகே, பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ நம்ம நாளைக்கு என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா அதாவது மத்திய அரசு. சரிங்களா, மத்திய அரசில் நிறைய டாபிக் இருக்குது. அதில் வந்து முதல் கட்டமாக குடியரசுத் தலைவர், அதை தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா குடியரசு, இந்திய குடியரசுத் தலைவர், இதுதான் டாபிக. நாளைக்கு இதில் இருந்தால் கேட்டது பார்த்தோன்னா 30 ஒரு 40 கேள்விகள் வரும். டாபிக் என்ன, இந்திய குடியரசுத் தலைவர்.
சரிங்களா? அதான் வந்து நாளைக்கு எக்ஸாம்க்குள்ள டாபிக். சரிங்களா? நாளைக்கு அதை படிச்சுங்க. மதிய அப்போ நம்ம வந்து ஓவராலாக வந்து இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிடும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு நாலு பகுதி வந்து நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக எக்ஸாமில் இதுலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இது மூணுலேருந்து நாலு கேள்வி வந்து இதிலேருந்து மட்டுமே கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த பகுதி நாலு வரைக்கும் நல்லா தரவாக படிச்சிங்க. இன்ச்சு பை இன்ச்சு ஒரு கொஸ்டின் ஒன்றா படிச்சுங்க. சரிங்களா? நான் எக்ஸ்ட்ரா வேணால் கொஸ்டினே வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். இந்த 150 கேள்வி 150 கேள்வி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாலு பார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அஞ்சு பார்ட்லேருந்து 155 கேள்வி கேட்டிருக்கேன். இந்த 150 கேள்வி நல்லா தரவாக படிச்சிங்க, ப்ளஸ் புக் நோட்ஸு ப்ளஸ் புக் பேக் இதை படித்தாலே போதும், நாலு கொஸ்டின் உங்கள் கையில். சரி, இந்த அஞ்சு நாளில் என்ன பண்ணியிருக்கோம், நாலு கேள்விகளை தரவு பண்ணியிருக்கோம், 4000 பேரை கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு படிங்க. ஒவ்வொரு நாளாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். சரி, அதான் வந்து நமக்கு என்றைக்குமே கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ நம்ம நாளைக்கு என்ன சொல்லியிருக்கோம், இந்திய குடியரசுத் தலைவர் தான் வந்து நாளைக்கு டெஸ்ட்டு. இதுலேருந்து கேள்விகள் என்ன போகிறோம். ஸோ இன்றைக்கி உங்களுடைய மார்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ எந்த மார்க்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். டெய்லி வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி டெஸ்ட்டை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் ஏன்னா ஒரு வேலை வந்து விட்டுட்டாலும் அதுக்கப்புறம் வந்தவொடனே அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி எவ்வளோ மார்க்ன்றது நீங்கள் போடுங்க. சரிங்களா? அன்னே அப்போ அந்த டைமுக்கு தான் அட்டன் பண்ண அவசியம்லாம் கிடையாது, எப்போ அட்டன் பண்ணலாமோ இதே தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போ எப்போ வேணாலும் நீங்கள் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம், எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த டைம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அதேமாதிரி எந்த டைம் வேணால் டெஸ்ட் அட்டன் பண்ணி மார்க்கை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதேமாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஸோ மேலும் ஒரு நல்ல தோணும் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எடுப்பது அர்ஃபுன் தோன் அகாடமி. தேங்க்யூ.